நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் நம்முடைய பக்கத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பகுதியில் சின்னுவின் அழிச்சாட்டியங்களை பார்த்தோம் பகுதி பகுதியெட்டு இந்த பகுதியில் பார்ப்போம் குடியானவன் கும்புடுற சாமி இது பேயத்தேவரின் கடவுட்கொள்கை அன்று ஊரடி தோட்டத்தில் மிளகாய் நடவு மொக்கராசு தண்ணி விலக மூணு பொம்பளையாளுக நாத்து நட நடவுக்கு கோளாறு சொல்லிக் கொண்டிருந்த பேயத்தேவர் வாய்க்காலில் நீர்வரத்து கம்மியாகி கொண்டே வருவது கண்டு கமலை இறைத்துக் கொண்டிருந்த குரண்டியை பார்த்து கத்தினார் ஏலே குறுக்கு செத்தவனே காலமாடு மூத்திரம் பெயர மாதிரி தண்ணி இறக்கிறவன் ஏ வரசா ஏறடா வெங்கம்பயலே அவர் கத்தியது ஒரு மைல் சுற்றளவு சுற்றியது கொரண்டி மீது குற்றமில்லை ஒத்த கமலை தொத்த மாடு ஓட்ட சாளு கிழிஞ்ச தோளு இந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு அவன் ஆகாய கங்கையையா அள்ளி ஊற்றிவிட முடியும் சாலில் முகர்ந்து தோளில் வெளியேறுவதற்குள் பாதிநீர் ஓட்டைகளின் வழியே கிணற்றுக்குள்ளேயே ஒழுகிவிடுவதால் வத்தாத என்னும் பெருமை பெற்றது அந்த கிணறு ஒரு நாத்தும் சேதம் வராமல் நடுங்காத்தா எழுவனம்பட்டி தங்கையா பிள்ளையா கிட்ட கடன் சொல்லி வாங்கிய அந்த நாத்து என்ற பேயத்தேவர் நாத்துகளுக்கிடையே ஒரு ஜான் இடைவெளி இருக்கிறதா என்பதை கண்களாலேயே அளந்து கங்காணி வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஏ மாமு மொளகா நல்லா விளைஞ்சா நல்லா விளக்கி வித்தா எனக்கு என்ன கொடுப்ப என்றால் ஒரு நடவுக்காரி அறுபது வயதானாலும் அக்குறும்பு குறையாத கிழவி நீ அடுத்த வருஷமே பிள்ளை பெத்துக்க ஓம் பிள்ளைக்கு அஞ்சு பவன் தங்கத்தில் அண்ணா கயிறு செஞ்சு போடுறேன் என்றார் பேயத்தேவர் பின்வாங்காமல் கிழவியம் சேர்த்து கெக்க கெக்கே என்று சிரித்தாள் இந்த மிளகாய் செடி முதல் நாள் காய் காய்க்க எழுபது நாள் ஆகும் நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும் வாரம் ஒரு தண்ணீர் கட்டி மாதம் ஒரு களை எடுக்க வேண்டும் முன்வினை பயனாகவோ மூத்தோர் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலை குளிர வேர் நனைய மசமசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும் இவ்வளவு இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும் பிஞ்சிறங்கும் காலத்தில் சூறை காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும் காய்த்து பழமாகி வாரம் ஒரு எடுப்பு எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வேறு தோல் காட்டி சிரிக்காமல் விதை கட்டுமானம் உள்ள பழமாக இருக்க வேண்டும் களத்தில் காயப்போடும் போது மழை நனைக்காமல் இருக்க வேண்டும் சாக்கு மூடை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும் அன்றைக்கு பார்த்து கடங்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் இதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு சீட்டு விளையாட்டு தாயம் மட்டுமல்ல விவசாயமும் ஒரு சூதாட்டம் சூதாட்டம்தான் ஆட்டக்காரர்களில் எவனோ ஒருவன்தான் கெலிக்கிறான் வீட்டு இருங்கச் இருங்கச்சோளம் போட்டு இடித்து கொண்டிருந்த செல்லத்தாயி யாத்தே என்று அலறி உலக்கையை உதறி எறிந்துவிட்டு இடுப்பை பிடித்தபடி இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள் என்னாச்சு தாயி பற்றாத பச்சை விறகின் மீது சீமத்தண்ணி தண்ணி ஊற்றி கொண்டிருந்த முருகாயி ஓடி வந்து விழுந்தவளை அள்ளினாள் சுட்டெரிக்கும் வெயில் நேரம் நோயாளிகளையும் வயோதிகர்களையும் தவிர ஊரில் ஒரு ஈக்காக்கா குஞ்சு இல்லை சேவலால் துரத்தப்பட்டோடும் வெடக்கோழி சத்தம் தவிர வேறேதும் சத்தமில்லை தரையில் உட்கார்ந்து சரிந்தவளை தன் இழைத்த மார்பில் தாங்கி எடுத்த முருகாயி இடுப்பு வழி வந்துவிட்டது என்பதை மட்டும் முகபாவத்தில் முனகலில் கண்டுகொண்டாள் பேயத்தேவர் வீட்டில் இரண்டே அறை இடப்பக்க அறைக்கு சாமி வீடு என்று பெயர் அசையாத நோயாளி அழகம்மா படுத்திருப்பது அந்த அறையில்தான் வளப்பக்க அறைதான் புழுக்க அறை தானியங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் அடைத்தது போக அந்த அறையின் மிச்சமுள்ள பகுதிதான் அவர்களுக்கு அந்த செல்லத்தாயை கைத்தாங்களாய் அழைத்து கொண்டு தாழ்வாரம் ஏறி அறையடைந்து சோள முட்டைகளுக்கும் பருத்தி பஞ்சுகளுக்கும் மத்தியில் தரையில் படுக்க வைத்து உள்ளே கொக்கரித்து கொண்டிருந்த கோழிகளை சூ சூ என்று விரட்டினாள் முருகாயி யாத்தே வலி வின்னு வின்னு தெரிக்கிதே உசுறு போகுதே செல்லத்தாயி துடிதுடித்தாள் முருகாய் ஒன்றும் பரபரப்பாகவில்லை படபடப்பும் காட்டவில்லை அவள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவள் பார்க்காத பேருகாலமா நாவிதர் மகள் அவள் பரம்பரையாய்ப் பேறுகாலம் பார்க்கும் மருத்துவச்சி வம்சத்தில் வந்தவள் நிறைமாத காரி வயிறு தள்ளித் திரிவதால் எந்த நேரமும் இடுப்பு வழி வரலாமென்று எதிர்பார்த்தாள் அவள் வெந்நீர் சோப்பு வெள்ளைத்துணி பிளேடு இந்த நான்கும்தான் ஆலம்பு சேனை அவளுக்கு அடுக்கலைக்குள் ஓடி அடுப்பில் இருந்த ரசத்தை இறக்கி வெந்நீர் வைத்தாள் ஓட்டம் போல் நடை நடந்து நடைவாசல் கதவடைத்தாள் ஓட்டு தாழ்வாரத்தில் ஓட்டில் ஒளித்து வைத்திருந்த புது சோப்பையும் புது பிளேடையும் எடுத்து கொண்டாள் சோப்பில் கை கழுவினாள் மூணு தைப்பொங்கல் கண்டு நைந்து போயிருந்த பேயத்தேவரின் வெளுக்க போட்ட வேட்டியை இரண்டாய் கிழித்து துணி ஏற்கனவே வைத்திருந்தாள் வெந்நீரை அலுமினிய வட்டகையில் ஊற்றிக்கொண்டு நிதானமாய் உள்ளே போனாள் யாத்தே செத்தாலும் செத்தே போகலாம் போலிருக்கே வலி ஜீவன் போகுதே செல்லத்தாயி அலறினாள் என்னமோ பிள்ளையே பெறாதவ மாதிரி மொனகிறவ என்று அவன் அருகில் உட்கார்ந்த முருகாயி கோணல் மாணலாய் கிடந்தவளை பேறுகால வசதிக்கு சைசா படுக்க வைத்து செத்த பொரு அத்தா என்று சேலை விளக்கினாள் அது பொய்வலியா நிஜவழியா என்பதை ஆள் துடிப்பதை மட்டும் வைத்து அடையாளங் காண முடியாது பிள்ளை பிறக்கும் வழித்தடத்தில் நிதானமாய் சூதானமாய் விரல்விட்டு பார்த்தாள் முருகாயி அளவு தெரியும் அவளுக்கு அது ஒரு விரல் சுத்தளவு இருந்தால் ஒரு மாசமாகும் பிள்ளை பெற மூன்று விரல் சுத்தளவு இருந்தால் பதினெட்டு நாட்களாகும் ஆனால் செல்லத்தாய்க்கு ஐந்து விரல் சுத்தளவு இருந்தது இது இன்னைக்கே இப்பவே என்கிற பிரசவ வழிதான் முடிவுக்கு வந்தால் முருகாயி படுதாயி நல்லா படு முதுகுத்தண்டு தரையெழுத்த அவளை அழுத்தமாய் படுக்க வைத்து தொடையிரண்டையும் பிடித்து மெல்ல மெல்ல மேலே உயர்த்தினாள் ஐயோ ஐயையோ யாத்தே செயற்கை வழியில் சிதறினால் செல்லத்தாயி அதே இடத்திலிருந்து மொக்கராசை வெளியே எடுத்தவளும் முருகாயிதான் அவன் பிறப்பே விவகாரம்தான் பொதுவாக பெண்ணுறுப்பிலிருந்து வெளிவரும் பிள்ளை நீச்சலடிக்கும் பாவனையில் தலையை முன்னிட்டுத்தான் வெளிவரும் மூஞ்சி தரை பார்த்திருக்கும் ஆனால் அண்ணாந்து பிறந்தவன் மொக்கராசு வானுக்கு முகம் காட்டி பூமிக்கு வந்தவன் ஆத்தாவின் தொப்புள் கொடியிலிருந்து அவனை அறுக்கப்பட்ட பாடு பெரும்பாடு சாமி செல்லத்தாய் இரண்டாவது பிள்ளைக்கும் அப்படி ஆயிரக்கூடாது சாமி உதடுகள் அறியாமல் மனசுக்குள் முணுமுணுத்து கொண்டே முருகாயி செல்லத்தாயி துடைகளை மெல்ல மெல்ல இன்னும் இன்னும் மேலுயர்த்தினாள் வந்ததே வழி உங்க வீட்டு வலி எங்க வீட்டு வலி இல்ல முன்சாட்டைகளையெல்லாம் அடுக்கி மின்னல் வேகத்தில் சுண்டி இழுத்தது மாதிரி வலி ஒரு வழி ரெண்டு வழி மூணு வலி பொழுக்கென்று தலை காட்டியது குழந்தை கவிழ்ந்த தலை கத்தை முடி கசகசப்பாய் பிசு பிசுப்பாய் ஆ ஐயோ பல்கடித்தால் செல்லத்தாயி ஆச்சு ஆச்சு அம்புட்டுதேன் கொழுக் மழுக்கென்று வழிக்கு வெளியே வந்தது குழந்தை தொப்புள் கொடியோடு பொம்பளப்புள்ள குழந்தையை எடுத்த இடக்கையால் தலை தாங்கி ஆறியிருந்த வெந்நீரை அள்ளி பச்சென்று அடித்தால் பச்சை குழந்தை முகத்தில் சிலிர்ப்பு காட்டியது பூமிக்கு வந்த புதிய ஜீவன் அழுத்தமான கழுத அழுகுதா பாரு சின்ன கழுதைக்கு முருகாயை கொடுத்த முதல் பாராட்டு குழந்தையின் வாய்க்குள் விரல்விட்டு அக்கு எடுத்தாள் வெள்ளை துணியால் மேனி துடைத்தாள் தலைகீழாய் பிடித்து கொஞ்ச நேரம் குழந்தையை அழவிட்டாள் லேசாய் தலையுயர்த்திய செல்லத்தாயி பொம்பளப்புள்ளையா என்று சலித்து மீண்டும் தலை சாய்த்தாள் பிளேட எங்கே வச்சேன் செல்லத்தாயி உதறிய உதறலில் அது மூட்டைக்கு அடியில் கிடந்தது குழந்தையை சாய்க்காமல் தான் மட்டும் சாய்த்து அதை எக்கி எடுத்தால் முருகாயி நான்கு விரல்களை விட்டு தொப்புள் கொடியறுத்து முடி போட்டால் தாயும் சேயும் நலம் வீட்டில் என்னவோ ஏதோவென்று நிலைமறந்து நின்ற கோழிகள் முடிவு சுபம் என்று சூழலறிந்து எந்த இடத்தில் விட்டனவோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பித்தன ஏலே மொக்கராசு உனக்கு தங்கச்சி பிறந்திருக்காமடா முருகாயை சொல்லிவிட்டுச்சு பாவாடையில் கட்டியிருந்த பச்சரிசியை கடைவாயில் அதக்கி மாவாக அரைத்துக்கொண்டே கொண்டே ஊரடி தோட்டத்து வரப்பில் நின்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஓடிப்போனால் ஊளமூக்கி தண்ணீர் விலகி கொண்டிருந்த மொக்கராசு அந்த செய்தி கேட்டு வருத்தமோ மகிழ்ச்சியோ காட்டாமல் பேயத்தேவர் முகத்தை பார்த்தான் நெருக்கி நடப்பட்ட மிளகாய் நாற்றுகளை மீண்டும் பிடுங்கி இடைவெளி விட்டு நட்டுக்கொண்டே செல்லத்தாயை கரை சேர்க்கறதுக்குள்ளேயே செம்மம் முடிஞ்சிடும் போல் இருக்கு இதில் செல்லத்தாயி வேறையா சரி பாப்போம் உடம்பில் உசுறு இருக்கு உழைக்க தெம்பு இருக்கு உச்சியில் சாமி இருக்கு என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டார் கொண்டார் பேயத்தேவர் ஏண்டா தங்கம் தங்கச்சியை போய் பார்க்காம தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கவேன் மொக்கராசை சீண்டினால் ஒரு நடவுக்காரி தங்கச்சின்னு எனக்கு தெரியும் அண்ணேன்னு அவளுக்கு தெரியுமா சூத்தப்பள்ளம் பொண்டாட்டி ஓ ஜோலிய பாப்பியா அவளை ஓர் அதட்டு அதட்டி விட்டு மண்வெட்டியோடு மல்லு கட்டினான் மொக்கராசு நாத்து தீரும் மட்டும் நட்டுவிட்டுத்தான் மசங்க வீடு வந்து சேர்ந்தார்கள் பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம் வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் மூன்று முறை வைப்பார்கள் மூத்தவர்கள் ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போதும் ஓம் புத்தி போயி புத்தி வா என்று சொல்லி சொல்லி வைப்பது மரபு அன்று விளக்கேற்றியதும் எல்லோரும் சேனை தொட்டு வைக்க ஆரம்பித்தார்கள் கடைசியில் பேயத்தேவரை தொட்டு வைக்க சொன்னால் முருகாயி புத்தியை விட சீக்கா கெடக்காலே அவக அம்மத்தா அவ புத்திதான் நல்ல புத்தி காய்த்து பழுப்பேறி இருந்த தன் கரங்களில் அந்த இளந்தளிரை ஏந்திக்கொண்டு மனைவியிடம் போனார் அழகம்மா அழகு கண்ணமொழி யாரு இது யாருன்னு பாரு அசைய சக்தியற்றவளாய் இமைத்திறக்கும் திராணியற்றவளாய் கயிற்றுக்கட்டிலில் கிடந்த அழகம்மாள் இசு புஷ்ஷென்று முனகினாள் குழந்தை முகத்தில் வெளிச்சம் படும்படி லாந்தரை உயர்த்தி பிடித்த முருகாயி உனக்கு பேத்தி பிறந்திருக்கா தாயி உங்க வம்ச லட்சணத்தோட என்று உசுப்பினாள் தன் கையருகே குழந்தையை கொண்டு வருமாறு அவள் முனகியது கேட்டு குனிந்து குழந்தையை தாழ்த்தினார் பேயத்தேவர் குழந்தையும் கண் திறக்கவில்லை அவளும் கண் திறக்கவில்லை ஆனால் சக்தியில்லாத கைகளால் தன் குலவிளக்கை தடவி தடவி பார்த்தால் அழகம்மாள் சிலிர்த்தாள் பரவசமானாள் கண்ணீர் வராமல் அழுதாள் வெளியே வந்தபோது நிலைப்படி தடுக்கி லாந்தரோடு தடுமாறினால் முருகாயி தடுமாறியவளை தாங்கி பிடித்து லாந்தரை வாங்குகிற சாக்கில் வாங்கி அதை சற்றே உயர்த்தி தங்கச்சி முகம் பார்த்தான் மொக்கராசு மனசில் ஏதோ ஒன்று அது என்ன கலங்கமில்லாத உசுறு இவளை எப்படி உறவு சொல்வது உடன் பிறந்த தங்கச்சியா ஒன்றுவிட்ட தங்கச்சியா ஏந்தாயி புள்ள பிறந்து ஒன்பது நாள் ஆச்சு பெத்த புள்ள கருப்பா சிவப்பான்னு கூட உன் புருஷன் எட்டி பார்க்கலையே எப்போ வருவான் தாலே பச்சை உடம்புக்காரிக்கு கருப்பட்டியில் பூடு கலந்து கொண்டே பேச்சுவாக்கில் கேட்டார் பேயத்தேவர் அது வராது என்றாள் செல்லத்தாயி ஏதாயி அது சொல்லிவிட்டதை சொல்கிறேன் பிள்ளைய தூக்கியாந்தா பத்து பவுனோட வா இல்லாட்டி இல்லாட்டி நெல்லை போட்டு பிள்ளைய கொல்லு நீ மட்டும் வா ஆடி போன பேயத்தேவர் அதிர்ந்து போய் கேட்டார் நீ என்ன சொன்ன நான் என்னத்த சொல்ல பெத்த பிள்ளையோ செத்த பிள்ளையோ அது பேயத்தேவன் பெரியாம்பல கையில் இருக்குன்னு அழுத்தி பிடித்த நெஞ்சோடு சுவரில் அப்படியே சாய்ந்தார் பேயத்தேவர் அவர் முதுகில் நசுங்க தெரிந்த பள்ளியொன்று பயந்தோடியது கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்